நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. மத்திய அரசுக்கு எதிராக தொழிற்சங்கங்கள் நடத்தும் இரண்டு நாள் வேலைநிறுத்த போராட்டம் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் 100,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 31ஆம் தேதி டெல்லி பயணம் மேற்கொள்கிறார். அங்கு அவர் பிரதமர் மோடியை சந்தித்து பேசுகிறார். கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக 2 ஆண்டுகளுக்கு பின்னர் சென்னை விமான நிலையத்தில் இருந்து பன்னாட்டு விமான சேவை தொடங்கப்பட்டது. முதலமைச்சரின் அரசு முறை பயணத்தை கொச்சைப்படுத்துவதா என அண்ணாமலை பேச்சுக்கு இரா முத்தரசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னை கோயம்பேடு பஸ் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள அமுத பெருவிழா கண்காட்சியை அமைச்சர் சேகர்பாபு தொடங்கி வைத்தார். புதுச்சேரியிலிருந்து திருப்பதிக்கு விமான சேவை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். துணை ராணுவ வீரர்கள் ஆண்டுக்கு 100 நாட்கள் தங்கள் குடும்பத்துடன் செலவிட அனுமதிக்கும் புதிய திட்டம் விரைவில் அமலுக்கு வருகிறது. செல்போன் அழைப்புகளில் வரும் கொரோனா விழிப்புணர்வு அறிவிப்பினை ரத்து செய்ய மத்திய அரசு பரிசீலிக்கிறது. இந்திய பிரதமர் மோடியை சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் சந்திக்க விரும்புவதாகவும் இந்த சந்திப்புக்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்து விட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய ராணுவத்தின் 2 ஏவுகணைகளை TRDO வெற்றிகரமாக பரிசோதனை செய்துள்ளது. துருக்கியில் உக்ரைன் ரஷ்யா இடையே இன்று அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. தமிழக மீனவர் படகுகளை அணுகும்போது உயிரிழப்பு ஏற்படாதவாறு எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று இலங்கையிடம் இந்தியா தெரிவித்துள்ளது. இலங்கையில் பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் இம்ரான்கான் அரசு மீது இன்று நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.